துறை நாமத்துக்கு மகிமை உண்டுவதாக இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்குள்ளதாக வைக்கப்பட்டிருந்த நான் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கத்த தந்திருக்கிறபடியினாலே நான் தேவனை நான் ஸ்தூத்தரிக்கிறேன் எனக்கு ஒம்ப நாளாக ஒரு வாஞ்சை உண்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இருந்து எனக்குள்ள இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலே அதை ஆரம்பிப்பதற்கு கத்து கிருபை செய்திருக்கிறார் அவருடைய கிருபையும் இரக்கமும் எனக்குள் அவர் வைத்திருக்கிறபடியினாலே இதை என்னால் செய்ய கத்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடியினாலே நான் ஆண்டு வரையோத்தறுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து இந்த முக்கியமான அவருடைய வசனங்களை சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கு நான் கத்தரேஸ் தூத்தரிக்கிறேன் இந்த நாளில் புதியதும் ஜீவனுமான பாதை இதன் வழியாக வசனங்களை நான் சந்திக்கப் போகிறேன் என்பதை இந்த சேனல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் புதிதும் ஜீவனமான பாதை அப்படின்ற ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் அதுவும் சாதாரண மார்க்கம் அல்ல அது இயேசு கிறிஸ்தினுடைய சரீரத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறதுக்காக ஒரு மார்க்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் அவருடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது அவர் ரத்தம் சிந்தப்பட்டது அந்த வழியாக பிரவேசிக்கும் பொழுது நாம் அவரோடு கூட அதாவது பிதாவோடு கூட சேருவதற்கு இவர் அந்த வழியை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா தேவனஸ்தோத் அறிகிறேன் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் ஒரு 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 அழகான ஒரு மார்க்கம் ஒரு அழகான ஒரு வழி ஒரு ஜீவனின் பாதை அது அதில் செல்வதற்கு மிகவும் மிகவும் ஒரு வாஞ்சையாக நாம் இருக்க வேண்டும் அதற்குள்ளே உள்ள எல்லா பலன்களையும் நாம் அனுபவி அனுபவிப்பதற்கு நான் மிகவும் வாஞ்சையாக இருக்க வேண்டும் அது குறித்து நாம் எப்போதும் கொண்டு கொண்டிருக்க வேண்டும் எப்படி சிறைகள் ஜனங்கள் போசையின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த கற்பனைகளை தானி தானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதே போல் இந்து வேலையில் புதிதும் ஜீவனமான பாதையின் மூலமாக சென்று இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை நாம் அந்த வழியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாதை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவினாலே அந்த வசந்த நான் வாசிக்கிறேன் என்னை உண்மையாகவே ஒரு உயிரடைய செய்ய உயிர உயிரடைய பண்ணின வசனங்கள் இது இபரிகர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதை நான் வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு இயேசுமானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அடுத்த வசனம் இருபத்தொன்னு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் ஸோ முக்கியமாக எனக்கு அந்த பத்தொம்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தமது இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் ஸோ இந்த மார்க்கம் அதாவது தன்னுடைய இயேசு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் இப்படிப்பட்டதான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி நாம் அதற்குள்ளாக செல்வதற்கு கத்தர் இப்படி ஒரு பெரியதான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து வைத்து முடித்திருக்கிறார் நம்முடைய காலங்கள் எத்தனை நாட்கள் என்று நமக்கு தெரியாது ஆம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் நமக்காக இயேசு கிறிஸ்து எதை செய்து வைத்தார் எதை நமக்காக அவர் வந்து இப்பொழுது செய்து முடித்திருக்கிறார் எதை குறித்து நாம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் இதை குழுத்து நம்ம எப்பொழுதும் சாற்ற வேண்டும் பேச வேண்டும் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு தேற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது ஆவியின் இந்த உலகத்தில் உள்ள இருக்கான நிறைய காரியங்களும் போராட்டம் உண்டு மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டு காண்கிறோம் இல்லையா அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை எடுத்து நாம் விதைக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில் சொல்ல விரும்புகிறேன் உலகத்திலே சத்தங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது உங்கள் கண்

எப்படி ஒரு பெரியதான ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் என்று நாம் சொல்லலாமா அப்போ அந்த புதியதாக பெற்றிருக்கப்பட அந்த குழந்தை அந்த அந் அந் அந்த புதியதான அந்த குழந்தை நமக்குள்ளாக அந்த ஆவி புதியதான ஆவி நாம் அதை பற்றி நம்ம தியானிக்க வேண்டும் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது என்னாகும் என்றால் ஆவியானவர் உங்களுடைய 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 ஆவியிலே பேச ஆரம்பிப்பார் வசனங்கள் மூலமாக பேச ஆரம்பிப்பார் உலகத்திலே நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முற்படும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய ஆவியிலே என்ன பேசுகிறார் வசனம் உங்களுக்கு என்ன பேசுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உலகத்தில் உள்ள சத்தமும் உங்களுக்குள்ளே இருக்கிறதன் ஆவியின் சத்தம் நீங்கள் வேறுபடுத்தி ப வேறுபடுத்தி பார்ப்பதற்காக வேறுபடுத்தி காண்பித்து கொடுப்பார் உங்களுக்கு மிக முக்கியமாக அது வந்து ஆவியானவருடைய ஊழியம் அது கண்டிப்பாக செய்வார் என் வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம சத்தத்தை தேவ சத்தத்தை நம்மளுடைய அப்படியே பகிரங்கமாக முந்தைய மாதிரி கேட்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியிலே பேச ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் மிகவும் அதிகமாக விசுவாசிக்கிறேன் ஹாலல்லூயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படு படுவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சிக்க வேண்டும் நாம் உலகத்திலே அவருடைய பிள்ளைகளை வாழ்ந்து காமிக்க வேண்டும் நம்ம போய் ஆண்டரை பற்றி சொல்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும் அது ஒரு ஈர்ப்பு கதிர்களாக நம்ம விட்டு வெளியே சென்று மற்றவர்களை ஈர்த்து விடும் நம்ம பக்கமாக ஈர்த்து விடும் அப்போ வந்து கேட்பாங்க என்ன பிரதர் என்ன சிஸ்டர் என்ன உங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது எப்படி எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து அப்போ சொல்லலாம் இயேசு கிறிஸ்து என்னை மாற்றிட்டாருங்க இயேசு கிறிஸ்து என்னை மாற்றிட்டாரு எனக்குள்ளதாக அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு எனக்குள்ள வசனத்தை வச்சிருக்கிறாரு என்னை புது சிருஷ்டியாக படைச்சிருக்கிறாரு ஆமாம் நீங்கள் வந்து இந்த திரையின் வழியாக பிரவேசிங்க இயேசுவானவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக நீங்கள் பிரவேசிச்சு பாருங்கள் இது புதியதான ஒரு மார்க்கம் இது புதியதான ஒரு வழி நிறைய பலன்களை கொடுக்கும் அந்த வழி எதை இதெல்லாம் நாம் கலந்து போட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் எதை இதெல்லாம் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் எப்படி ஒருவத்தரை அணுக வேண்டும் எப்படி ஒருவதற்கு ஒருவர் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் பிதாவினுடைய பிதாவினுடைய உண்மையான உண்மையான அவர் அவருடைய நேச்சர் என்னன்னு சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கும் இந்த வேலையில் ஒவ்வொருவரையும் நான் வந்து இதன் மூலமாக நான் இனிமேல் சந்திக்க போகிறேன் புதியதும் ஜீவனுமான பாதை அது உங்களோட வாழ்க்கையை மாற்றப்போகிறது இதன் மூலமாக நிறைய பேர் மாறப் போகிறாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆமாம் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு நான் காற்று கொண்டு இருக்கிறேன் நிறைய பேர் மாறப் போகிறாங்க இதன் மூலமாக நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் மா நிறைய பேர் சந்திக்க போகிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு வருகிற காலங்களில் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆண்டோட வசனங்களை தேவனாக மயிப்படுவதாக Thank you.